நீங்க பார்த்துக்கிறது மிஸ்டர் சென்சிட்டிவ் வ்ளாக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வ்ளாக் வெளியில் இன்னைக்கு நம்ம அன்பாக் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டுங்க, சாதா ரோபோட் கிடையாது, ரிமோட் கண்ட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு அல்டிமேட்டான ஒரு சூப்பரான ரோபோட்டை தாங்க இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி செப்பல் மூலம் எப்படி ஒர்க் பண்ணுறது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். செப்பல் மூலம் வீடியோ நம்ம கைஸ். இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்குறதுக்கான பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த ரோபோட்டை அமேசானில் பை பண்ணிக்கலாம். அரௌண்ட் ஒரு 2500 சம்திங் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். அண்ட் இது எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுது, எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றத நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இதை வாங்கலாமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் பாக்ஸ் பேக்கேஜ் இதுதான். அண்ட் அப்போ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம டாய் எப்படி இருக்குது அப்படின்றத வெளியில் வந்து எடுக்க போகிறோம். காய்ஸ் இதாங்க நம்மளுடைய ரோபோட்டு. உள்ளே வந்து இருக்குது ஒரு மாதிரி ஃபோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏர் பேக் எதுவும் இல்லாமல் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துருக்கு. இமேஜில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய சிசு ரோபோட் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இந்த ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பெரிய ரோபோட்டாக தான் இருக்குது அப்படின்றத. காய்ஸ் லுக் அட் திஸ் காய்ஸ், இதாங்க நம்மளுடைய ரோபோட் ஆர்சி கண்ட்ரோல், அதாவது ரிமோட் கண்ட்ரோல் இயங்கக்கூடிய ஒரு ரோபோட்டு. அண்ட் ரொம்ப குட்டியாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரிமோட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, உண்மையிலே ரிமோட் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்றது தெரில. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் உள்ளே எப்படி ரிமோட் இருக்குது அப்படின்றது தெரியும். ஓகே ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குங்கிறத. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே என்ன தெரியுது, ரோபோட்டோட தலை தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ் ரோபோட்டோட தலை ரோபோட்டே வந்துருச்சு வெளில. ரிமோட் கணுங்க உள்ளே இருக்கு ரோபோட். ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. வாவ் காய்ஸ் ரிமோட் அதே மாதிரி தாங்க இருக்குது. சி ரிமோட்டில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான கண்ட்ரோல்ஸு, எச்சக்கமான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன ஃபங்க்ஷன் இதில் இருக்கும், எப்படிலாம் இந்த ரோபோட் ஒர்க் பண்ண போதுன்னே தெரில. நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கணும். நிறைய விதமான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எச்சக்கமாக டான்ஸ் ஆடுறது இருக்குது, மியூசிக்கு, ஸ்டோரி, அப்புறம் ஸ்டடின்னு ஏதோ ஒன்று இருக்குது, அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டர்ன் லெஃப்ட் டர்ன் ரைட்டாக தான் நடந்து போகிறது, ஓடுறது, குட்டியாக நடிக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களுக்கான பட்டன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ரோபோட்டை பை பண்ணதுக்கான மெயின் ரீசன் இந்த ரிமோட்டுக்காக தான். ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் ரோபோட் வந்து அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ரோபோட் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் திஸ் இஸ் ரோபோட். அண்ட் ஓ சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க, அது உள்ளே இருக்குது. இதுதான் நம்மளுடைய ரோபோட். நல்லா குட்டியான சைஸில் க்யூட்டாக இருக்குதுல்ல ரோபோட்டு. திஸ் இஸ் அ ரோபோட். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து என்னென்னமோ கொடுத்துருக்குறாங்க. என்ன சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ரோபோட பக்கத்து நம்ம சார்ஜ் பண்ணோம், அப்புறம் ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணி பார்க்கலாமா சார்ஜ் இருக்காந்துள்ள. ஹலோ ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அழகா நான் தான் ரோபோட்னு சொல்லி ஆன் ஆயிடுச்சு. என்ன சொல்லுது அப்படின்னா பவர் ரொம்ப கம்மியாக இருக்கான் சார்ஜ் பண்ண சொல்லி சொல்லுது. ஸோ நம்ம சார்ஜ் பண்ணோம், அப்புறம் இந்த பேட்டரிக்கு வந்து இது ரிமோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பேட்டரி வந்து போனோம். பேட்டரி நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த ரோபோட் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத நீங்கள் சற்று நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபைனலி நம்மளுடைய இந்த ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க கண்ணு தெரில சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நம்மளுடைய இந்த ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. என்ன எதுவும் ஆன் பண்ணி கூட பார்க்கல, எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது கூட தெரியாது. அது முக்கியமாக நம்மளுடைய ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா எக்காச்சக்கமான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். எந்தெந்த பட்டன்ஸ் எதுக்கு ஒர்க் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும் கூட தெரியாது. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ரோபோட் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆன் பண்ணுறதுக்கான இங்கே ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஒரு சுவிட்ச்சு. இது மூணு ஓட்டை எதுக்கு இருக்குதுன்னு லைட்டிங் நினைக்கிறேன், லைட் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சார்ஜிங் பாயிண்ட்டு. ஓகே இப்போ வந்து இதை ஆன் பண்ணலாம். ரெடி ஒன் டூ ஆயம் ஆயம் ரோபோட். நீ ரோபோட்னு எனக்கும் தெரியும். ஓகே ரோபோட் வந்து ஆன் பண்ணியாச்சு. அண்ட் நம்மளோட ரிமோட்டு, இப்போ ரிமோட்லேருந்து ஜஸ்ட் வந்து ரோபோட் வந்து ஆன் பண்ணோடனே நம்மளோட ரிமோட்டும் அண்ட் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆகிக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த பட்டன் நமக்கு ஃபார்வர்ட் பட்டன் தான் இருக்கும். வேற லெவலுங்க.
வந்து ஃபர்ஸ்ட் டான்ஸ் அப்படிங்கற பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓபன் இது என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து மியூசிக் மோட் அப்படின்ற ஒரு மோட் இருக்கு. இந்த மோடை யூஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னு பாப்போமா. டான்சிங்ல வித் வந்து மியூசிக் என்ன பண்ணாலும் வந்து ஸ்டாப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் அது ஸ்டாப் ஆயிரும். பக்கத்தில் போய் பேசக்கூடாது நம்ம பேசுகிற கால் ஒன்று நினைக்கிறேன். அடுத்து ஸ்டடி சி ஸ்டோரி அப்படின்ற ஒரு மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி மோட் அமுக்கினா என்ன ஆகும் அப்படின்றது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். அது புரியல அப்படி போய் உளுந்துடாத உடஞ்சிருவேன். பேசுறது என்ன பேசுறது எதுவுமே சொல்லல. யாருக்கிட்ட பண்ண வந்த நீ பேசிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ரிமோட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிமோட் சென்சார் வந்து பாத்தீங்கன்னா ரோபோட் எந்த சைடுக்கோ அந்த சைடில் காமிச்சா மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் இங்கிட்டு திரும்பி இருந்து ஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா சம்டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த ஒரு சின்ன மாதிரி பிரச்சனை இருக்கு. அதர்வைஸ் நம்மளும் இந்த ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அல்டிமேட்டுங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. நீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமான மிஷினும் போட்டு உங்களுக்கு கிளைம் பண்ணி காமிச்சா வாங்கிக்கலாம். லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க. நீங்கள் வந்து அமேசானில் இதை வாங்கிக்கலாம். அண்ட் சீக்கிரமான another new video.